ஸ்ரீ குருராஜரின் கணக்கே கணக்கு. ஸ்ரீ ராகவேந்திர வம்ச விருட்சத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரிலிருந்து 13வது பீடாதிபதிகளாய் விளங்கிய ஸ்ரீ சுக்ஞானேந்திர சுவாமிகள் ஸ்ரீ ராகவேந்திரரிடம் மந்திராலய மூல பிருந்தாவனத்தின் முன் நின்று தானும் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு அருகிலேயே இருக்க வேண்டும் என்று வேண்டினார். அதாவது மந்திராலயத்திலேயே பிருந்தாவனஸ்தராக வேண்டும் என்று விரும்பியதையும், ஆனால் அவரை ஸ்ரீ ராகவேந்திரர் நஞ்சன்கூட்டிற்குள் செல்ல சொன்னதையும், அதை தொடர்ந்து தொடர் மகிமைகள் புரிந்ததையும், அதன் பலனாய் ஸ்ரீ ராகவேந்திரரின் சிலா ரூபத்தை பிரதிஷ்டை செய்ததையும், பின்னர் 1861 நஞ்சன்கூட்டிலேயே பிருந்தாவனஸ்தரானதையும் விரிவாக படங்களுடன் விளக்கி ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 2வது பாகத்தில் எழுதியிருந்தேன் அல்லவா. தனது அருகிலேயே இருக்க வேண்டும் என்று கேட்டவருக்கு தனது ஆராதனையை அடுத்து சுக்ஞானேந்திரர் ஆராதனை வருமாறு ஸ்ரீ குருராஜர் அனுகிரகித்ததையும் எழுதியிருந்தேன் அல்லவா. ஒருத்தர் கேட்டதை நடத்தி வைப்பதற்காக ஸ்ரீ குருராஜர் பலருக்கும் புரிந்த மகிமைகள் நம்மை புல்லரிக்க வைக்கிறதல்லவா. ஸ்ரீ குருராஜரின் செயல்களை புரிந்து கொண்டால் அவரது மகிமைகளின் ஆழம் இன்னும் நன்கு விளங்கும். இனி இங்கு நடப்பதை கவனமாக படியுங்கள். ஸ்ரீ சுக்ஞானேந்திரருக்கு பிறகு சுமார் 70 ஆண்டுகள் கழித்து கிபி 1933 ஸ்ரீ ராகவேந்திரரிலிருந்து 20வது பீடாதிபதியாக ஸ்ரீ சுயமீந்திரர் பட்டத்திற்கு வருகிறார். இவரது காலத்தில் அநேக இடங்களில் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனங்கள் பிரதிஷ்டையாகி இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இவரது முயற்சியை காரணத்தோடு திசை திருப்பியிருக்கிறார் ஸ்ரீ ராகவேந்திரர். சித்தல் துர்காவில் பிருந்தாவனமெல்லாம் செய்த பின்னும் கூட அது பின்னமானதால் பூமிக்கு அடியில்தானே அந்த பிருந்தாவனம் சென்றது. அதன் பின்னர் நடந்ததெல்லாம் தான் நமக்கும் தெரியுமே. அந்த ஸ்ரீ சுயமீந்திரர் ஒரு சமயம் மந்திராலய மூல மிருத்திகையை எடுத்து சம்புடத்தில் வைத்து கொண்டு குருராஜா தங்களை மிருத்திகை ரூபமாய் எடுத்து செல்ல வேண்டுமென்று தோன்றியதால் எடுத்திருக்கிறேன், திட்டமிட்டபடி எங்கு பிரதிஷ்டையாக போகிறது என்று தீர்மானித்து எடுத்து செல்லவில்லை, ஆனால் எங்கு பிரதிஷ்டையாகும் என்பதும் என் கையால் ஆகுமா என்பதும் என் வசம் இல்லை, அது உம் அனுகிரகம் என்று பிரார்த்தித்து கொண்டு மந்திராலயத்தினின்றும் புறப்பட்டார். ஆனால் இதை போன்று எந்த திட்டமிடுதலும் இன்றி எடுத்து செல்ல வைத்ததே ஸ்ரீ ராகவேந்திரர் தான். ஸ்ரீ சுயமீந்திரர் யாத்ரா மார்க்கத்தில் வழிநெடுகிலும் அந்த மிருத்திகையை பூஜித்து நஞ்சன்கூட்டை வந்தடைந்தார். ஸ்ரீ சுயமீந்திரருக்கு அந்த மிருத்திகையை நஞ்சன்கோட்டில் ஒரு பிருந்தாவனம் அமைத்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றியது. எல்லா ஏற்பாடுகளும் செய்து கடைசியில் பிரதிஷ்டை செய்ய முடியாமல் போனால் என்ன செய்வது என்று யோசித்து ஸ்ரீ ராகவேந்திரரிடம் ஆரம்பத்திலேயே கேட்டுவிடலாம் என தியானத்தில் அமர்ந்தார். அப்போதும் அவருக்கு ஒன்றும் உணர முடியவில்லை. மிருத்திகையை நஞ்சன்கூட்டில் பிரதிஷ்டை செய்வதா வேண்டாமா என முடிவெடுக்க இயலவில்லை. அடுத்த நாள் காலை ஸ்ரீ ராகவேந்திரரே ஸ்ரீ சுயமீந்திரரின் கனவில் வந்து சுயமீந்திரா என்று ஆரம்பித்து அவர் சொன்னதை கேட்டதும், நாம் நினைத்த நினைப்பென்ன, ஸ்ரீ குருராஜர் சொல்வதென்ன? ஹே குருராஜா, நீர் எதை செய்தாலும் அதிலே ஓர் அர்த்தம் இருக்கும் என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டு ஸ்ரீ ராகவேந்திரரின் ஆணையின்படி நடந்து வந்தார். இது இப்படியே இருக்கட்டும், இது குறித்து பின்னர் பார்ப்போம். இப்போது மார்கயன் கோட்டைக்கு செல்வோம், அங்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். என்னது மார்கயன் கோட்டையா? ஏன் திடீர் என்று அங்கு செல்ல வேண்டும்? ஏனெனில் சென்ற அத்தியாயத்தில் கண்ட அவ்வூர் இவ்வூர் என்பதெல்லாம் மார்கயன் கோட்டைதான். ராணி மங்கம்மாள் காலத்தில் மார்க ஐயன், குச்ச ஐயன், கூல ஐயன் என மூவருக்கும் 3 இடங்களை தானம் தந்தாராம். அவர்கள் பெயரிலேயே அங்கே குடியிருப்பு பகுதிகளும் உருவாகி ஊருக்கும் அவர்கள் பெயரே ஏற்பட்டதாம். அந்த வகையில் மார்க ஐயனின் கோட்டைதான் மார்கயன் கோட்டை என்று ஆகியதாக கூறினர் அங்குள்ளோர். குச்சனூர், கூலனூர் எல்லாமும் கூட இவ்வகையில் ஏற்பட்டவைதானாம். 7/8/1974 அன்று பதிவு செய்யப்பட்ட மார்கயன் கோட்டை மாத்வ சங்கம்
தானமாகவும் கிரயமாகவும் பெற்ற இடத்தில் 6 ஆண்டுகள் கழித்து சிறிய கூரை வேயப்பட்டது வரை சென்ற அத்தியாயத்தில் கண்டோம். பல காலமாக மாத சங்கத்தின் தலைவர் திரு எம்.வி. சேதுராவ் அவர்கள் இல்லத்து பூஜை அறையில் சிறிய பிருந்தாவனத்துள் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகை வைத்து பூஜிக்கப்பட்டு வந்தது. அவ்வாறு ஆராதிக்கப்பட்டு வந்ததை 8/10/1981 அன்று அதிகாலை மங்களவாத்தியங்களுடன் வேதகோஷம் ஒலிக்க ஊர்வலமாக எடுத்து வந்து புதிதாக போடப்பட்டிருந்த கூரை கொட்டகை ரூபத்தில் இருந்த கர்ப்பகிரகத்தில் சாஸ்திரோத்தமாக வைத்து தினமும் அதற்கு பூஜைகள் செய்து வந்தனர். அந்த சிறிய பிருந்தாவனம் வந்ததே ஸ்ரீ ராகவேந்திரரின் கம்பீரமான பிருந்தாவனம் வந்ததை போன்று மார்கையன் கோட்டை மக்கள் குதூகலிக்கலாயினர். தினமும் பிரதட்சிண நமஸ்காரம் என்ன, பஜனை என்ன என்று தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனாலும் ஸ்ரீ குருராஜர் எப்போது வந்து நிரந்தரமாக குடியேற போகிறார் என்பதே எல்லோரின் எண்ணமாய் இருந்தது. மாத்வ சங்க தலைவர் இல்லத்திலிருந்து சிறிய பிருந்தாவனத்தை இங்கே கூரை வேயப்பட்ட இடத்தில் அமர்த்தியவர் மதுரை ஸ்ரீ என் ராமகிருஷ்ண ராவ் அவர்கள். இவரது மேற்பார்வையில் கர்ப்பகிரகம் கட்டப்பட்டு நன்கொடையில் பிருந்தாவனமும் தயாராகிவிட்டது. ஆனால் மிருத்திகா பிரதிஷ்டை எப்போது என்பது மட்டும் தெரியாதிருந்தது. ஸ்ரீ குருராஜர் வரும்போது வரட்டும், அதற்குள் சேர்ந்துள்ள நிதியை வைத்து ஸ்ரீ ஆனந்த தீர்த்த மந்திர் என்னும் பொதுக்கூடத்தையும் அதை ஒட்டினாற்போல் சமையல் கூடமும் கட்டிவிடலாம் என அதனுள் அடியெடுத்து வைத்தனர். அவ்வாறு கட்டி முடிக்கப்பட்டதும் அவை மக்களுக்கு பயன்படும் வகையில் 1983 ஜூன் மாதம் உடுப்பி பேஜாவர் மடாதிபதிகள் ஸ்ரீ விஸ்வேஸ்வர தீர்த்த ஸ்ரீபாதங்கள் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பொதுமக்களும் பக்தர்களும் அளித்த நிதியை கொண்டு கூரை வேயப்பட்டிருந்த கர்ப்பகிரகம் உள்ளிட்ட பிருந்தாவன வளாகமும் கட்டி முடிக்கப்பட்டது. பிருந்தாவன கட்டிடம் தயார், பிருந்தாவனம் தயார், ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகம் தயார். ஆனாலும் அந்த சிறிய பிருந்தாவனம்தான் கர்ப்பகிரகத்தில் இருந்து வந்தது. இப்படி இருக்கையில் 1986 மார்கையன் கோட்டை மாத்வ சங்கத்தினர் ஒரு குழுவாக மந்திராலயம் சென்று ஸ்ரீ குருராஜரை தொழுது மந்திராலய மடாதிபதிகளை வணங்கி விஷயத்தை சொல்லி ஸ்ரீமடத்து முக்கியஸ்தர்களிடம் மிருத்திகை வேண்டுமென்று விண்ணப்பித்தனர். இருப்பு எவ்வளவு இருக்கிறது என்றதற்கு இருந்ததை வைத்து கட்டிடம் கட்டிவிட்டோம், மீதம் இருப்பு இவ்வளவுதான் உள்ளது என ஒரு தொகையை கூறினர். மூல மிருத்திகை தருவதற்கு இது போதாது, பின்னர் வாருங்கள் என்றதும் இன்னமும் ஸ்ரீ ராயர் நம்மூருக்கு வருவதற்கு காலம் கனியவில்லை போலிருக்கிறது என்று சமாதானம் செய்து கொண்டு ஊருக்கு திரும்பினர். உண்மையில் மந்திராலயத்தில் மிருத்திகைக்காக அவர்கள் தொகை கேட்பதில்லை, மாத்வ சங்கத்தின் பெயரில் எவ்வளவு இருக்கிறது என்றுதான் கேட்டனர். ஏனெனில் பிரதிஷ்டை ஆகிவிட்டால் தொடர்ந்து நிர்வகிக்க வேண்டுமல்லவா, அதனால்தான் கேட்கின்றனர். இது குறித்து ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 3 பாகத்தில் விரிவாக எழுதியிருந்தது நினைவிற்கு வருகிறதல்லவா. இனி குருராஜர் விட்ட வழி என மார்கையன் கோட்டை மாத்வ சங்கத்தினர் நிரந்தர வைப்பு நிதிக்காக நிதி வசூல் செய்து வந்தனர். மாதங்கள் செல்ல செல்ல எப்போது நிதி சேர்ந்து எப்போது மிருத்திகை பெற்று வந்து யாரை வைத்து பிரதிஷ்டை செய்வது, மாத்வ சங்கம் துவங்கி ஒரு மாமாங்கம் ஆகிவிட்டது. கர்ப்பகிரகம் கட்டி சிறிய பிருந்தாவனம் வந்தும் 5 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. கட்டிடம், கிணறு, பிருந்தாவனம், சமையல் கூடம், பொது ஹால் என எல்லாம் இருந்தும் ஜீவனான உன் மிருத்திகை எப்போது வரும் குருராஜா? ஏன் இந்த தாமதம் குருராஜா? நீ ஒரு நாளை நிர்ணயித்திருந்தால் நாளையே வழி பிறந்து விடாதா என மாத்வ சங்கத்தினரும் மார்கையன் கோட்டை மக்களும் உருகினர். அது 1987 ஜூன் மாதம். அப்போது ஹரிகதா கேசரி ஸ்ரீ வி.எஸ். வெங்கட்ராமனராவின் குமாரர் ஸ்ரீ வி. பரிமலா ராகவேந்திரன் அவர்கள் மார்கையன் கோட்டைக்கு வந்திருந்தார். அவரது தாயாரின் பூர்வீகம் அல்லவா அவ்வூர். பரிமலா ராகவேந்திரன் சென்னையில் இருந்து கொண்டு பல சத்காரியங்களை மனமுவந்து செய்து கொண்டிருந்த நேரம் அது.
பக்தியுடன் ரா என்று ஆரம்பித்தாலே போதும். ராகவேந்திரா என்று முடிக்கும் முன்பே ஸ்ரீ குருராஜர் உண்மையான பக்தர்களுக்கு அருள் புரிந்து விடுவார். அவ்வாறே இவரும் தன் எதிரில் இருப்பவர் எதற்காக வந்திருக்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பது அறிந்து உடனே முடிவெடுத்து அவர் கேட்ட அடுத்த நொடியே கேட்டதற்கும் அதிகமாக தானம் தந்து வந்த நேரம் அது. நானும் அவரை பல சந்தர்ப்பங்களில் சந்தித்திருக்கிறேன். ஒருமுறை நங்கநல்லூரில் வெள்ளிரத ஓட்டத்தின் துவக்க விழாவின் போது அவரிடம் பேசிக்கொண்டிருந்தேன். ஸ்ரீ கே லக்ஷ்மண் அவர்கள் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் முதல் பாகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்த நேரம். அந்நூலுக்கான அச்சிடும் பொறுப்பை அவர் ஏற்பதாக சொன்னபோது நான் அதை ஏற்கவில்லை. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல் தயாரிப்பதற்காக நன்கொடை பெறுவதில்லை என்கின்ற என் நிலைப்பாட்டை எடுத்து வைத்தேன். அவரும் சரி என்றார். ஆனால் அந்த ஒரு 10 வருடங்களில் அவர் பலருக்கும் பல ஸ்ரீமடங்களுக்கும் செய்துள்ள நன்கொடை அளவிடவியலாதது. அப்படிப்பட்ட ஸ்ரீ பரிமலா ராகவேந்திரன் மார்கையன் கோட்டைக்கு வந்திருந்த போது மாத்வ சங்கத்தினரும் அவருடன் அளவலாவினர். 1972 மார்கையன் கோட்டையில் நிகழ்ந்த வன்முறையையும் 1974 பரிமலா ராகவேந்திரனின் தந்தை ஸ்ரீ V.S. வெங்கட்ரமணராவ் உபன்யாசம் நிகழ்த்துகையில் இவ்வூரில் ஸ்ரீ ராகவேந்திரா மிருத்திகா பிருந்தாவனம் அமைய வேண்டும், ஜாதி மத பேதமின்றி அனைவருக்கும் அருளை கூடிய அவர் இங்கே எழுந்தருள வேண்டும் என்று கூறியதையும், அதன் பின்னர் இடம் கிடைத்து கட்டிடம் கட்டியது, சிறிய பிருந்தாவனம் வைத்து பூஜித்து வருவது, மந்திராலயத்தில் மிருத்திகை கேட்டு கையிருப்பு இல்லாததால் தர மறுத்தது என எல்லாவற்றையும் மலமளவென கூறி, உங்கள் தந்தையால் பிள்ளையார் சுழி போடப்பட்ட முயற்சி இது, குரு ராகவேந்திரர் இன்னமும் மனமிருங்காமல் இருக்கிறார், எங்களிடம் உள்ள தொகை இவ்வளவுதான், அவர்கள் குறைந்தபட்சம் 100,000 வைப்பு நிதியில் இருக்க வேண்டும் என்கின்றனர் என ஆதங்கமாக கூறி முடித்தனர். பரிமலா ராகவேந்திரன் மனதிற்குள்ளேயே சில கணக்குகளை போட்டு பார்த்து அடுத்த மாதம் 3 அதாவது 3/7/1987 அன்று மிருதிகா பிருந்தாவன பிரதிஷ்டை வைத்து கொள்ளலாமா என்றதும் யாருக்கும் ஒன்றும் தோன்றவில்லை. அவரே தொடர்ந்து இனி ஆக வேண்டியதை பாருங்கள் என்றதும் மார்கையன் கோட்டை மாத்வ சங்கத்தினர் பிரமிப்பின் உச்சிக்கு சென்றனர். யதார்த்த நிலைக்கு வந்து இன்னமும் 15 தானே இருக்கிறது, அடுத்த மாதம் 3 என்றனர். இருக்கட்டும், அதனால் என்ன, உடனே காரியத்தில் இறங்குங்கள். அதற்கு தொகை திரட்ட வேண்டும். அப்படியே தொகை கிடைத்தாலும் முக்கியமாக மிருத்திகை வேண்டுமே, அதற்கு என்ன செய்வது? தேதி வைத்துவிட்டு மிருத்திகை கேட்டால் மந்திராலயத்தில் தருவார்களா? தொகையை பற்றியும் கவலைப்படாதீர்கள். மூலம் பிருந்தாவன மிருத்திகை பற்றியும் கவலையை விடுங்கள். ஆக வேண்டியதை பாருங்கள் என்றதும் வாயடைத்து நின்றனர். இனியும் கேள்வி மேல் கேள்வி கேட்காதீர்கள், ரெண்டிற்கும் நான் பொறுப்பு என்றதும் சுறுசுறுப்பாயினர். திரு பரிமலா ராகவேந்திரன் பெங்களூரில் இருந்த ஸ்ரீ ராஜா எஸ் குருராஜாச்சாரை தொடர்பு கொண்டார். மாத்வ சங்கத்தினர் ஸ்ரீரங்கம் ஹரியாச்சாரை தொடர்பு கொண்டனர். அதன்படி 3/7/1987 பிரபவ வருஷம் ஆஷாட மாதம் சுத்த சப்தமி அன்று சோச்சலே ஸ்ரீ வியாசராஜ மடத்தின் பீடாதிபதிகளான ஸ்ரீ ஸ்ரீ வித்யா பயோநிதி தீர்த்த ஸ்ரீபாதங்கள் அவர்களால் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவன பிரதிஷ்டாபனம் மிகவும் கோலாகலமாக நடந்தேறியது. பின்னர் 15/8/1987 அன்று பரிமலா ராகவேந்திரன் அவர்கள் முன்னிலையில் ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜ மடாதீசர் ஸ்ரீ ஸ்ரீ விஞ்ஞான நிதி தீர்த்த ஸ்ரீபாதங்கள் அவர்களால் மண்டல பூஜையும் பூர்த்தியாகியது. என்ன இப்படி ஒரே பாராவில் எழுதிவிட்டால் போதுமா? மிருத்திகை எப்படி வந்தது என்பது பற்றி ஒன்றுமே இல்லையே. 15 என்னென்ன நடந்தது, எப்படி நடந்தது என்பது பற்றியெல்லாம் ஏதும் இல்லையே என்று நீங்கள் நினைப்பது தெரிகிறது. திரு பரிமலா ராகவேந்திரன் மூலம் தேவையான தொகை கிடைத்திருக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது. அதை வைப்பு தொகையில் வைத்து அதை காண்பித்து மந்திராலயத்திலிருந்து மூல மிருத்திகையை பெற்று வந்தனரா என்றால் அதுவும் இல்லை.
ஏனெனில் மந்திராலய மூல பிருந்தாவனத்தில் சொன்ன தொகையை அவ்வளவு அவசரமாக மாத்வ சங்கத்தினர் பெயரில் போட வேண்டிய அவசியமும் அப்போதைக்கில்லாமல் போய்விட்டது. ஆமாம், இருக்கும் குறைவான நாளில் மந்திராலயத்திலிருந்து மிருத்திகையை பெற்று வருதல், அதுவும் எல்லா ஏற்பாடுகளும் தேதி குறித்து செய்யப்பட்டு வரும் நிலையில் பெற்று வருதல் ஆகாத காரியமன்றோ? ஆனால் மார்கையன் கோட்டையில் திட்டமிட்ட தேதியில் திட்டமிட்டபடி பிரதிஷ்டையாகியது மந்திராலய மூலமிருத்திகைதான். இப்போது நீங்கள் கொஞ்சம் யூகித்திருப்பீர்களே. அடுத்த அத்தியாயம் சென்றால் அது எப்படி சாத்தியமாயிற்று என்பது தெளிவாக தெரிந்துவிடப் போகிறது. ஆஹா, ஸ்ரீ குருராஜரின் கணக்கே கணக்கு!